2023 ஆண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக தொடங்கியுள்ளது. பல சவால்களை கடந்து 2022 ஆண்டுக்கு விடை கொடுத்த நிலையில் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான மற்றும் வள்ளமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பது வழக்கம் போலவே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதில் ஆலய வழிபாட்டுடன் தொடங்கிய காலை நிலவரங்கள் குறித்த கண்ணோட்டத்துடன் வண்ணமா செய்திகள் நிருபர் பவித்ரா சுப்பிரமணியம். புதிய ஆண்டை ஆலயத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகமான மக்கள் இன்று காலை கோலாலம்பூர் ஸ்ரீ கோர்ட்டுமலை கணேசர் ஆலயத்தில் கூடியிருந்தனர். வழிபாடுகளில் எப்போதும் விநாயக பெருமானுக்கு முதல் வணக்கம் என்பதால் அதிகமான மக்கள் காலை 7 மணி தொடங்கி அவ்வாலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். ஆலய நிர்வாகம் புத்தாண்டு சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு செய்திருந்ததால் பக்தர்கள் அதில் கலந்து கொண்டு கணபதியின் ஆசையை பெற்று சென்றதாக ஆலய குருக்கள் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமரியம்மன் தேவஸ்தானத்தின் கோட்டுமலை விநாயகர் கோயிலில் இன்று அதிகாலை 5 மணி முதல் சிறப்பு பூஜைகள் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்த பெருமக்கள் நிறைய வந்திருந்தனர். சங்க 1008 சங்காபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை 8 மணி அளவு மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது தொடர்ந்து அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் கோவிட்19 தாக்கத்தை சந்தித்த மலேசியாவில் இனி சுபிட்சமும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுதல்களில் முதன்மையாக இருந்தது. 2023 வந்து நல்ல சுமூகமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ரெண்டாவது நல்லபடியாக இருக்கணும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த சீக்கெல்லாம் வந்து வெளியாகணும். இப்போ கோவிட் சீக்கெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சைனாலேருந்து. அதெல்லாம் சேஃப்டி மாஸ்க் போட்டு போயிருக்கணும். எங்கேயுமே எந்த இது பிரச்சனையும் வெள்ளம் கிள்ளம் கொரோனா கூட வரக்கூடாது. நல்ல மாதிரியே இந்த வருஷம் நல்லா இருக்கணும். 2023 வந்து எல்லாத்துக்கும் நல்ல இதாக இருக்கணும். நல்ல கல்வியிலையும் நல்ல செல்வாக்கிலையும் நல்ல சம்பாதித்திலையும் எல்லாத்திலையும் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டுகிறேன். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பொது தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றத்துடன் ஒரு நிலையான அரசாங்கம் உருவாகியுள்ளது. இதன் வழி நாட்டின் அனைத்து தரப்பினரும் நன்மையை அடைய வேண்டும் என்பதும் ஆலயத்திற்கு வருகை புரிந்தவர்களின் சிந்தனையில் இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த கோவிட் அழியணும், ஒடி போயிடணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த புத்தாண்டு தமிழவங்களுக்குன்னு நல்ல வாய்ப்புங்க கிடைக்கணும்னு ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் சொல்ல என்னோடய படிப்பில் தான் இருக்கும். இன்னொன்று எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல கிரேட் எடுப்பேன். அப்புறம் கேடா எனக்கு ஒரு திஸ் இயர் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லதாகவே போகணும். நல்ல ஜாப்ல உட்காருவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பொருளாதார பாதிப்பில் இருந்து தற்போது கட்டம் கட்டமாக மீட்சி பெறும் மலேசியாவில் இந்தியர்களின் வணிகத்துறையும் விரிவாக்கம் கண்டு அதன் வழி முன்னேற்றம் காண வேண்டும் என்பது மற்றும் ஒரு தரப்பின் எதிர்பார்ப்பாக இருந்தது. என்னோட தொழில் நல்லா அமுகமா இருக்கணும். நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களும் சிறப்பா வேண்டிட்டு அவங்களோட தொழில் நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் வந்து எங்களோட நியூ இயர் ரிசொல்யூஷன் வந்து நிறைய பிளானிங்ஸ் இருக்குது எங்களோட பிஸ்னஸில். ஸோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. மொத்தத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூகவியல் முன்னேற்றம் என்று பல திட்டங்களை முன்னிறுத்தி தொடங்கும் 2023 ஆண்டு மக்களுக்கு நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டில் ஆரோக்கியம், கல்வி, திருமணம், வருமானம், வேலைவாய்ப்பு என்று பல திட்டங்களையும் கனவுகளையும் அனைவரும் கொண்டிருப்பர். அதோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அதே நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணத்துடனும் இந்த புத்தாண்டை வரவேற்போம். பர்ணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.